ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஒரு பெண் பணியாளருக்கு நடந்த நெஞ்சு விழுக்கக்கூடிய சம்பவங்க. உலகமெங்கும் கொரோனா பீதியால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. தன் வழங்கும் கடவுளை மறந்து நடமாடும் கடவுள்களாக போலீஸ்காரங்களையும் மருத்துவர்களையும் தூய்மையாளர்களையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அண்மையில் கூட நம்ம தூய்மை பணியாளர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றங்க. இந்த நிலையில் ஒரு நெஞ்சில் எங்களை வைக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ஒரு தூய்மை பணியாளர் பெண் ஒரு பெண்ணிடம் வந்து தண்ணி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அசிங்கமாக திட்டி அவங்கள தீண்டு தகாதவங்களும் பார்த்துட்டு தண்ணி கேணத்துட்டு போயிட்டு நடு ரோட்டில் வச்சுட்டு போகிறாங்க. ஏமா இப்படி வைக்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த ஒன்றெல்லாம் நான் தொட்டால் எனக்கு கொரோனா பரவிடும் சொல்லிட்டு கேவலமாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் மிக வைரலாக பரவிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவில் அந்த கேவலமான பொண்ணு பேசும் மொழியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு. ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வேற லெவலில் வச்சு செஞ்சுருப்பாங்கங்க. இந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா மனித நேயம் செத்து போச்சுங்க. அந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம இந்நேரம் கொரோனாவை வீட்டில் வச்சுக்கிட்டு காவு வாங்கிட்டு தாங்க இருப்போம். இது போன்ற சம்பவங்கள் ஒரு சில பேர் தெரிந்தும் தெரியாமலோ வீடியோ எடுக்கணும்னு நமக்கு கண்ணுக்கே தெரிய வருதுங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு கண்ணுக்கு மறைவாகவே நிறைய விஷயங்கள் நடந்துக்கு தாங்க இருக்குது. அது மொத்தம் இந்த வீடியோவில் இருக்கும் பெண்ணை கைது செய்ய வரை அதிகமாக பகிருங்க. என்னங்க வீடியோவை பார்த்தீங்களா? மறக்காமல் நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சி யூ, டாடா.